ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாவட்டத்தை தொடர்ந்து இன்று 10 மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வருவதாக தகவல்கள் கிட்ட தெரிகிறது. அது எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, எப்பொழுது வர இருக்கிறது, எப்படி வர இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முழுமையாக பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, 5 மாவட்டத்தை தொடர்ந்து ஏன் வந்து ரிசல்ட்கள் வந்து வரல. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அந்த 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 6-7 மாத காலம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்பொழுது 1 மாத காலம். ஸோ வந்துட்டு இந்த ரிசல்ட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயர் வரும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ரிசல்ட்டே வரவே வராதுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஒரு 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருப்பதாக தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு கால் பண்ணி அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் கூட்டுறவுத்துறையை சார்ந்து கோரிக்கைகள் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத குற்றச்சாட்டுகள் நிறைய இழந்த வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதை தொடர்ந்து ரிசல்ட்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. குளறுபடிகள் ஏதேனும் இல்லாமல், டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் கண்டிப்பாக ரிசல்ட்கள் அனௌன்ஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற தகவல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால தான் இவ்வளவு காலதாமதங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்று 10 மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஆகுங்கிற மாதிரியான விஷயங்களும் தெரிவித்திருந்தார்கள். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு எந்த மாவட்டத்துக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த காலம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற காலம்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ரிசல்ட் வரல அப்படின்னா இட் வில் நாட் ஷோ ஆகாது. ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ப்ராசஸிங்க்கு போகும், ஓகேங்களா? ஸோ செலக்டான கேண்டிடேட்ஸ் இப்படி மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாது தபால் வழியே வந்துட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஸோ வந்து பணியாணை வழங்குவதற்கான நாள் முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு தபால் வழியும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஊர்ஜகப்படுத்திக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ரிசல்ட் வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா நடுவில் நிறையா ப்ராசஸிங், குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள், கோரிக்கைகள், மனு தாக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து பை லக்கில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்துட்டு 33 மாவட்டத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்த கேண்டிடேட்ஸ்க்குமே நிறைய இன்னல்களை சந்தித்து தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாபில் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறார்கள், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு யாருக்குமே ஈஸியாக இது வந்துட்டு மூவ் ஆகலை. எல்லாமே ரொம்ப டிலே ஆகி கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு சரியான தகவல்கள், அதாவது கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலாக ஜியோ வருதுங்கிறாங்க, அக்டோபருக்குள்ளே அனுப்பணுங்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு கேப் இருக்கிறனால தான் நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. மேக்ஸிமம் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, இப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற கரெக்டான டைமிங் டேட் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ ஒரு குழப்பங்கள் வந்து எதுலேயுமே சார்ந்திருக்காதுங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கில் வந்துட்டு இவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. மேக்ஸிமமாக பார்த்தா நம்ம மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட 1 இயராக. ஸோ வந்துட்டு அடுத்த வேலைக்கு எதுவும் செல்லாமல் இதே நாடியே இருப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு புரிஞ்சிக்கிட்டு மேக்ஸிமமாக ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தகவல்கள். மேக்ஸிமம் வந்து வரும் அப்படிங்கிறதையே நம்ம மைண்டில் வச்சுருப்போம், பாசிட்டிவ் வைப்போடையே போகும். கண்டிப்பாக ரிசல்ட்டை பற்றி ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருந்தால் இன்றுக்குள் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.